13 அம்சே கோரிக்கைகளை வலியுறுத்தி அங்கே போராட்டம் நடத்திருக்காங்க. ஏற்கனவே எங்களிடம் விஷயமாக பேசிட்டு இருக்காங்க. அதில் ஏறத்தான் ஒரு 5-6 கோரிக்கைகள் நாங்கள் வந்து அவருக்கு தகுந்தாற்போடு என்ன தேவையோ அதை நிறைவேற்றுவதற்கான அனைத்து வழிவகைகளும் நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம். நாளை இன்று அவங்க ஆர்ப்பாட்டம் நடத்திருக்காங்க. நாளை எங்களுடைய பிரின்சிபல் செக்ரட்டரியை பார்க்க வேண்டும் என்கின்ற அந்த கோரிக்கையும் கேட்டிருக்கிறார். பிரின்சிபல் செக்ரட்டரியை பார்த்ததுக்கு பிறகு அவர்கள் மூலமாக எங்களுக்கு வருகின்ற அறிவுறுத்தல்படி என்னென்ன செய்யலாம், நிதி சார்ந்து எத்தனை கோரிக்கைகள், நிதி சாராமல் கோரிக்கைகள் எது இருக்கின்றது, எதை உடனடியாக நாம் நிறைவேற்ற முடியும் என்கின்ற அவருடைய உணர்வுகளுக்கு மதிப்பளிக்கின்ற விதத்தில் கண்டிப்பாக நான் நேராக போய் பார்த்துருக்கோம். நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சரை வழிகாட்டும்படி அங்கே நாடாளுமன்ற குழு தலைவர், நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் திரு கனிமொழி அவர்கள் மூலமாக நேரடியாக நாங்கள் எல்ஓபி எதிர்க்கட்சித் தலைவர் அவர்களையும் பார்த்தோம். துறையினுடைய அமைச்சராக இருக்கின்ற மாண்புமிகு தர்மேந்திர பிரதான் அவரையும் நேரடியாக போய் பார்த்தோம். இந்த கோரிக்கையை நாங்கள் வைத்திருக்கிறோம். இது வருட வருடம் நீங்கள் வழங்குகின்ற ஒரு நிதி தான். அதற்கு நீங்கள் ஏன் பல காரணங்களை சொல்லி அந்த நிதியை நீங்கள் நிறுத்துகிறீர்கள்? ஏறத்தாழ 60 லட்சத்துக்கும் மேற்பட்டிருக்கின்ற மாணவருடைய எதிர்காலத்தை மனதில் வைத்து நீங்கள் அதை உடனடியாக நீங்கள் அந்த நிதியை விடுவிக்க வேண்டும் என்கின்ற அந்த கோரிக்கையை நாங்கள் வைத்திருக்கின்றோம். அதிகாரிகள், அவங்களுடைய யூனியன் மினிஸ்டர் சைடில் இருக்கின்ற அதிகாரிகளும் உங்களுடைய டிபார்ட்மெண்ட் இருக்க அதிகாரம் நீங்கள் கலந்து பேசிட்டு நீங்கள் சொல்லுங்கள், நான் முயற்சி பண்ணுறேன் அப்படின்னு தான் சொல்லியிருக்காரே தவிர, இதுவரைக்கும் நாங்கள் எழுதிய கடிதத்துக்கு கூட இன்னும் ஒரு ப்ராப்பர் ரிப்ளை வராமல் இருக்கின்றது. இருந்தாலும் முதலமைச்சர்கிட்ட நம்ம எடுத்து சொல்லியிருக்கோம். அந்த மீட்டிங் எப்படி அங்கே போச்சு, அவங்க என்னென்னலாம் விதிமுறை சொல்லியிருக்காங்க, என்ஐபியில் நீங்கள் உங்களை முழுமையாக ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். என்ஐபி அப்படிங்கிறது 2020 வந்தது, சமகர சிக்ஷாங்கிறதுங்கிற அந்த நிதிங்கிறது அது முன்புலேருந்தே நிதி வந்து கொண்டது, இதற்கும் அதற்கும் முடிச்சு போடக்கூடாது என்கின்ற அந்த கருத்தையும் நாங்கள் வலியுறுத்திருக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறோம். அவர்களிடமிருந்து என்ன ரிப்ளை வருதுன்னு பார்த்துட்டு அடுத்த கட்ட நடவடிக்கை தமிழ்நாடு முதலமைச்சர். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.